நான் தம்ப்னெயில்ல போட்டிருக்கேன் இல்லை, அந்த பிக் வந்து என்னோட ஒரிஜினல் பிக்கு தான். எனக்கு வந்து ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ஃபேஸில் அவ்வளோ பிம்பிள் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு பிம்பிள் வர்றதுக்கான ரீசன் என்னென்னா, நான் வந்து சுத்தமாக தண்ணியே குடிக்கலை ஹாஸ்டலில் இருக்கும்போது. சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு டம்ளர் மட்டும் குடித்தேன். ஸோ அதனாலையும் கூட, ப்ளஸ் வந்து நம்ம நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் வந்து அங்கே சாப்பிட்டது, வடை சாப்பிட்டு, பஜ்ஜி, அப்புறம் ஜங்க் ஃபுட்டு, பரோட்டா, இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டனால என் ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்துச்சு. ஒரு ஃபுட்டில் வந்து ஒரு ஹைஜீன் இல்லாத நிறைய ஃபுட் சாப்பிட்டதும், ப்ளஸ் வந்து தண்ணி சுத்தமாகவே குடிக்காதனால தான் எனக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி பிம்பிள் இப்போ வந்து பிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 பிம்பிள் அளவுக்கு தான் இருக்குது. தம்ப்னெயிலில் பார்த்த அளவுக்கு வந்து இப்போ எனக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி வந்துச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஷேராக வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். இதில் நான் யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் தான். ரொம்ப ஒரு மூணு மிஞ்சி மிஞ்சி போனால் 3 இன்க்ரீடியன்ட் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கும். அதுமே இல்லாமல் இது வந்து என்னோட ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 days பிஃபோர் வந்து நான் தம்ப்னெயிலில் ஒரு பிக் போட்டிருக்கேன், அந்த பிக் மாதிரி தான் என்னோட ஃபேஸ் இருந்துச்சு. 2 days அப்புறமா இந்த மாதிரி வந்து கம்மியாக ஆரம்பிச்சிச்சு, பிம்பிள் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னோட ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதே ரிசல்ட்ஸை தான் உங்களுக்கும் தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிம்பிள் குறையும். நீங்களே வந்து ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நல்லா நிரம்புற அளவுக்கு எடுத்துட்டு அதில் வந்து இந்த வேப்பிலை கொஞ்சோன்னு போடுங்க. போட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு முடித்தோடனே கற்றால இருக்குல்ல ஃப்ரெஷ் ஆலிவேரா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு நல்லா ஒரு மேக்ஸிமம் 5 to 7 minutes வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். இது வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து வெளியே விட்டுறாமல் ஒரு மூடி போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நமக்கு வந்து இந்த ஸ்டீம் வந்து வெளியவே போகக்கூடாது. ஸ்டீமிங் பண்ணுறனால என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம ஃபேஸை வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா நீராவி பட்டுப்பட்டு நமக்கு நிறைய வேர்க்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து சீவம் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கும்ல, சீவம் ஃபேஸில் சீவம் ப்ரொடெக்ஷன் இருக்கும், ரொம்ப ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஆயில் வந்து செக்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஸ்டீமிங் பண்ணுறதுனால ரொம்பவே கம்மியாகும். ஃபேஸில் இருக்க எல்லா ஆயிலையும் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் மோஸ்ட்லி ஃபேஸில் செக்ரேட் ஆகாமல் இருந்தாலே பிம்பிள் வர்றது ரொம்ப கம்மியாகிடும். ப்ளஸ் நமக்கு பிம்பிள் இருக்கனால அந்த வேப்பிலையோட கற்றாழையோட அதுக்கடுத்து மஞ்சளோட அந்த நீராவி பட்டு நம்ம பிம்பிள் வந்து பட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து ஸ்டீமிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஸ்டீமிங் பண்ணி முடித்தோடனே உங்கள் ஃபேஸை பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டான ஒரு லுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டீமிங் பண்ணி முடித்தோடனே உங்கள் போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து ஒரு ஃபேஸ் பேக்கோ நம்ம ஒரு ஏதாவது க்ரீமோ போடும்போது ஈஸியாகவே அப்சார்ப் ஆகும். ஏன்னா போர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கனால அந்த போர்ஸ்க்குள்ளே வந்து ஈஸியாகவே போகும். இப்போ வந்து ஒரு ஃபேஸ் பேக் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் பேக்கும் உங்கள் பிம்பிளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்னா விரலி மஞ்சளை நான் நைட்டே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது ஊற வச்சால் மட்டும்தான் இதை நம்ம மிக்சியில் அரைக்க முடியும். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. விரலி மஞ்சள்னா அந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மஞ்சள் தான். ஸோ அந்த ஊற வச்ச மஞ்சளை வந்து ஒரு மிக்சியில் போட்டுட்டு வேப்பிலை வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு வேப்பிலை போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிம்பிள் போக ஆரம்பிக்கும். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணது 2 தான், வேப்பிலையும் மஞ்சள் மட்டும்தான். அதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மஞ்சள் வேப்பிலை இருக்கனால நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து பிம்பிள் இருந்தால் அது கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை போட்ட உடனே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிம்பிள் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கும் வந்த பிம்பிளை பட்டு போக வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் போட்டால் பிம்பிள் போயிடும் அப்படின்னும். அந்த வேப்பிலையோட கசப்பும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிருமி, ஃபேஸில் இருக்க கிருமி எல்லாத்தையுமே கொன்றும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஸ்டீமிங் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் பேக் நம்ம போட்டாச்சு. தேர்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்டீமிங் பண்ண வாட்டர் இருக்குல்ல அந்த வாட்டரை வந்து கீழே ஊற்றாமல் அதை அப்படியே வச்சுருக்கணும். அந்த டே ஃபுல்லாமே அந்த நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 ஒரு நல்லா அந்த தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது திரும்பி கசப்பு தன்மை படப்பட உங்கள் பிம்பிள் பட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு 4 ஆகுது அந்த ஸ்டீமிங் வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதுதான் தேர்ட் ஸ்டெப். இது மட்டுமா, இது பண்ணாவே பிம்பிள் போயிடுமா அப்படின்னு கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு பிம்பிள் வந்த ரீசன் வந்து நான் ஸ்கின் கேர் பண்ணாதனால எனக்கு பிம்பிள் வரல. நான் வந்து ப்ராப்பராக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன்,
டோன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மூணு விஷயமே ப்ராப்பராக பண்ணிட்டேன். இருந்தாலுமே எனக்கு பிம்பிள் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் வெளியே என்ன பண்ணாலும் உள்ள வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ நம்ம ஆயில் ஃபுட்டு நிறைய சாப்பிட்டுட்டு, வடை பஜ்ஜி பரோட்டா அந்த மாதிரி நிறைய ஆயில் ஐட்டம்ஸ் வந்து வெளியே கடையிலெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம தண்ணியும் குடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக பிம்பிள் வரதான் செய்யும். நம்ம என்ன தான் பண்ணாலுமே, வெளியே பண்ணாலும் உள்ள வந்து அதுக்கு எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக காட்டதான் செய்யும். ஸோ இந்த ரெண்டு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. நான் பண்ணது, ஸோ ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து இந்த வீடியோ பிம்பிள்கான வீடியோ பண்ணவே நான் யோசித்தேன். ஏன்னா எனக்கே பிம்பிள் இருக்குது, நான் வந்து ஒருத்தவங்களை ஒரு எந்த இது இல்லாமல் நான் அட்வைஸ் பண்ண முடியாது. ஸோ நான் பிம்பிளை கம்மி பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை, என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை, இந்த மாதிரி எனக்கு பிம்பிள் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் தானே எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய கான்செப்டும் கூட. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பிம்பிளை க்யூர் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்போ ஒரு 5 to 6 பிம்பிள்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து நான் எப்படி க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் க்யூர் பண்ண பிறகு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக, ஸோ கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். ஸோ உங்களோட ரிசல்ட்டையும் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, ப்ளஸ் வந்து ஆயில் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணாமே மோஸ்ட்லி பிம்பிள் வர்றது ரொம்ப கம்மியாகிடும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின்னாக மாறிட்டே வரும். ஸோ நான் பண்ண தப்பை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.